வணக்கம் மக்கள்ஸ், இன்னைக்கு எங்க இருக்கோம்? அதே வீட்ல தான் இருக்கோம். Wait a minute. Who are you? அதே மாதிரி ஒரு unboxing வீடியோ மாதிரி தான் இருக்கும். Unboxing இல்ல, இது வந்து ஒரு refurbished products பத்தி நிறைய பேர் குழப்பங்கள் இருக்கும். So refurbished productனா என்ன? First of all, refurbished productனா ரெண்டு விதமா வரும் guys. First வந்து ஒன்னு வந்து completely refurbished, இன்னொன்னு வந்து as like as new. ரெண்டு ப்ராடக்ட் கொடுப்பாங்க. So, we have a lot of confusions. Some products are 2000 price, but they are 400. So, that's what we have. If we have a product, we have a mic. This mic is repaired. So, I repair and I warranty claim. Warranty is company warranty. We have 30 days return period. We have a return period. Company warranty is good products. We have repair. Repair. 6 months warranty. Ship பண்ணுவாங்க. அதுதான் வந்து ரொம்ப cheap rateல கிடைக்கிற refurbished. ரெண்டாவது refurbished like brand new அப்படினு ஒரு ப்ராடக்ட் இருக்கும். சோ அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ நம்ம வாங்கி ஒரு 7 நாளுக்குள்ள ரிட்டர்ன் பீரியட் இருக்கும். சில பேர் வாங்கிட்டு அது என்ன பண்ணுவாங்க, பிடிக்கல ரிட்டர்ன் பண்ணுவாங்க. ஆனா அவங்க பாக்ஸ் யூஸ் பண்ணிருப்பாங்க, பாக்ஸ் பிரிச்சிருப்பாங்க, எடுத்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. சோ அந்த ப்ராடக்ட்ல என்ன பண்ண முடியும், அவங்க திருப்பி ஃப்ரெஷ்ஷான்னு சொல்லி அவங்க விற்க முடியாது, சீல்லாம் கட் ஆயிருக்கும். அதனால அவங்க என்ன பண்ணுவாங்க, அதை வந்து புது ப்ராடக்ட் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு Amazonல கொடுப்பாங்க. அது பார்த்தீங்கன்னா ஒரு விக்கிற ரேட்டோட 200-300 தான் கம்மியாக இருக்கும். ஏன்னா அவங்க அந்த 7 நாள் அதுக்குள்ளே யூஸ் பண்ண ப்ராடக்ட்னால அது ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அதனால் வந்து அந்த கம்மி விலையில் இருக்கிறதுல வந்து ரொம்ப நாள் யூஸ் பண்ண ப்ராடக்ட்ஸாக இருக்கும், வாரண்டி கிளைம் பண்ணதாக இருக்கும், இன்னொன்று வந்து அன்பாக்ஸ் பண்ணதாக இருக்கும். ஸோ இது ரெண்டு தான் வித்தியாசம். இது எப்படி இருக்கும், நானும் ரியல் லைஃப்பில் வாங்கினது கிடையாது, இதுக்கு ரீஃபர்பிஷ்னு வாங்கினது கிடையாது. ஸோ ரெண்டு ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு காமிக்கிறதுக்காக நான் ரீஃபர்பிஷ் வாங்கியிருக்கேன். நீங்கள் ரீஃபர்பிஷ்னாவும் சரி, இல்லைனா எந்த ப்ராடக்ட் வாங்கினாவும் ஒரு வீடியோ எடுத்துவாங்க. இன்கேஸ் உள்ளே அந்த ப்ராடக்ட் இல்லைனாவோ இல்லை டேமேஜாக வந்துருந்தாவோ நீங்கள் அமேசானில் சொல்லி கிளைம் பண்ணுறதுக்கு இது மாதிரி நீங்கள் ஒரு 360 டிகிரி வீடியோ, நான் சீல் பிரிக்கலை, இனிமேல் தான் பிரிக்க போகிறேன்னு காமிச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் பிரிக்கிறது உங்களுக்கு சேஃப். நான் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி டப்பா வந்து நம்ம நிறைய யூஸ் பண்ண முடியாது அமேசானில். இது ஒரு டைம் யூஸ் பண்ணிட்டு அவ்வளோதான், தூக்கி போட வேண்டியதான். எஸ், ஸோ பார்த்தீங்கன்னா நான் JBL. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும், அவங்க நான் அந்த டப்பா பார்த்தீங்கன்னா தெரியும், பூஸ் மாதிரி இல்லை, செல்லோ டைப்பில் போட்டு ஒட்டியிருக்காங்க. ஸோ இதான் வந்து அந்த ரீஃபர்பிஷோட லுக்கு. நம்ம பிரித்து பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. சாரிங்க, ஃபோன் வந்துச்சுன்னா இல்லை, உள்ள ஜிகி ஜிகின்னு சவுண்ட்லாம் கேட்குது, என்னன்னு தெரியல. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து 2000 ரூபா. ஆனால் ஒரு 750 ரூபா 800 ரூபாய்க்கு புதுசு விற்கிது. நான் வாங்கினது பார்த்தீங்கன்னா 154 ரூபா 154க்கு நான் வாங்கியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக யூஸ்டுன்னு தெரியும் எனக்கு. ஆனால் ஒரு எக்ஸ்ட்ரா மைக் இருக்கட்டும். ஏன்னா அக்கா சில டைம் வீட்டில் ஷூட் பண்ணுவாங்கப்பா, உங்கள் சேனலுக்கு சோலா விருந்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அதுக்காக வந்து நான் அவங்களுக்கு ஒரு வாங்கி வைக்கலான்னு வாங்கினேன். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா CSLM 20. இது பார்த்தீங்கன்னா ஒரு பேக் இருக்குது, சிலிக்கால் ஜெல்லு. ஆனால் இயர் டிப்ஸ்லாம் யூஸ் பண்ண மாதிரி தெரிலங்க, ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது. இது மைக்ரோஃபோன். நிறைய பேர் ஒரு மிக்சர் ரிவ்யூ கொடுத்துருந்தாங்க. நீங்கள் வீடியோ பார்க்கும்போதே நான் சைடில் இல்லைனா எதுலேயோ போடுறேன், நல்லா இல்லை, இந்த டீ பின்னு இல்லை TRS பின்னு இல்லை எல்லாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ இதான் அந்த மைக்கு JBL. வேறு என்ன கொடுத்துருவாங்க இதில்? TRS அடாப்டர் எனக்கு வந்திருக்கு, ஒரு நாய்ஸ் ஃபில்டர் இருக்குது, இன்னொரு கிளிப்பு கொடுத்துருக்காங்க. ஓகே, இது ஒர்க் ஆகுதா இல்லையானா இதை பற்றி இன்னொரு ரிவ்யூ வந்து நான் இன்னொரு இதில் போடுறேன். இது ஒர்க் ஆகுதா இல்லையான்னு மட்டும் செக் பண்ணலாம், செக் பண்ணி பார்ப்போம். செக் மைக் செக், நல்லா கேட்குதுன்னு நினைக்கிறேன், இருங்க பார்க்கலாம். நல்லா கேட்குதுன்னு நினைக்கிறேன், நல்லா இருக்குங்க. செக் மைக் செக், நல்லா கேட்குதுன்னு நினைக்கிறேன், இருங்க பார்க்கலாம். சூப்பராக இருக்குங்க, உண்மையாக செம்மையாக இருக்குது JBLது. இது இந்த ஹெட்ஃபோன்ஸ் வேலை செய்யணும்னு பார்ப்போமா, அது எப்படின்னு தெரியலையே. ஒன்று பேசும்போது கேட்குமா, ஹலோ ஹலோ, இது எல்லாம் ஒயர் திக்காக இருக்குது, ஹலோ. ஓ, இதில் மானிட்டர் பண்ணிக்கலாம், நீங்கள் பேசும்போதே கேட்க மாட்டேது, ஆனால் மானிட்டர் பண்ணிக்கலாம். ஃபைன், சூப்பருங்க, ரொம்ப வசதியாக இருப்பாரு. இதில் ப்ளே பண்ணி கேட்டுக்கலாம் உடனே. சூப்பரில், சூப்பராக நல்லாயிருக்கு. இட்ஸ் ஒர்க்கிங், ஐம் குட் டே. ஆனால் ஒரு டைம் நம்ம சானிடைஸ் பண்ணிப்போம். ஸோ இது என்ன யூஸ் ப்ராடக்ட்னால சானிடைஸ் பண்ணுறது நான் உங்களுக்கு காமிக்கிதான் டக்குனு எடுத்து காய வச்சிட்டேன் இல்லைனா பக்காவாக சானிடைஸ் பண்ணிட்டு தான் பண்ணணும். 154 ரூபாய்க்கு செம்ம ஒர்த்து ஒர்த் டீல். இது மாதிரி கிடச்சா நீங்களும் வாங்க. இதெல்லாம் எப்படி உங்களுக்கு மட்டும் கிடைக்கிது அப்படின்னா நீங்கள் ஃபாலோ அமேசான் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். அடுத்த ப்ராடக்ட் இது வந்து செம்ம ஆஃப் ரொம்ப செம்ம கம்மி விலை, நல்ல பிராண்ட். ஆக்சுவலி சரி செக் பண்ண தானேன்னு வாங்கினேன். ஆக்சுவலாக உங்களுக்கு காமிக்கிறது தான் நான் வாங்கினேன், எனக்கு தேவையில்லை. நான் ஆல்ரெடி நிறைய இந்த ப்ராடக்ட் வச்சுருக்கேன் இதே மாதிரி. சரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படின்னு வாங்கினேன். என்னங்க இது அன்பாக்சிங் போட்டு நம்மளுக்கு சரியாக வரமாட்டேங்குது, ஏன் இருக்கும் ஒரு இது இங்கே பிரிக்கணும் போலாங்க. மாற்றி கிழிச்சுதான் எப்படி வாங்க. இன்ஃபினிட்டி பை ஹார்மன் இந்த ஹெட்ஃபோன்ஸ் தான் நான் வாங்கினோம். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா இதோட ஆக்சுவல் ப்ரைஸ் வந்து 2999. அமேசான் வந்து 1300 ரூபா அந்த ரேஞ்சுக்கு போயிட்டுருக்கு. நான் வீடியோ போடுறேன், அதில் பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா நான் வாங்கினது வந்து ஷாக்கிங் ப்ரைஸ். இட்ஸ் வந்து 273 ரூபா, 273 ருபீஸ்க்கு இது வாங்கியிருக்கோம். Glide 120. இட்ஸ் நைஸ் ஹெட்ஃபோன் அப்படின்னு எனக்கு தெரியும். தெரியுதா உங்களுக்கு பேக்கேஜிங் டேம்பர் ஆகிருக்கு. ஸோ ஆல்ரெடி ஆப்வியஸ்லி யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இது ஒட்டின விதம் வந்து கரெக்டாக மேலே ஒட்டுருக்குமோ உங்களுக்கு தெரில. இதெல்லாம் ஏன் மறைச்சிக்காங்கன்னு தெரில எனக்கு, ஐ டோன்ட் நோ. ஓகே ஸோ ஹெட்ஃபோன்ஸ் ஏ டிப்ஸ் இருக்குது. மைக்ரோ யூஎஸ்பி, ஓ யூஎஸ்பி சி இல்லைங்க, ஏன் இன்னும் மைக்ரோ யூஎஸ்பி கொடுக்குறான்னு தெரியல. யூஎஸ்பி சி வந்துருச்சு, டெக்னாலஜி நிறையா மாறிட்டு இன்னும் அது ஏன் தரான்னு தெரில. ஸோ இன்ஃபினிட்டி பை ஹார்மன் லோகோலாம் கூட லைட்டாக ஸ்க்ராட்ச் ஆகிருக்கு. நல்லாவே யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்ல முடியாது, பட் ஆனால் யூஸ் பண்ணியிருக்காங்கோ. இன்ஃபினிட்டி பை ஹார்மன் சரி சார்ஜ் இருக்கான்னு தெரில. இது ஆன் பண்ணி அப்போ இதை பார்த்தா கொஞ்சம் பிஞ்சு வந்துற மாதிரியே ஒரு ஃபீலிங்கு. இல்லை இல்லை கரெக்டாக தான் இருக்குது. ஆன் பண்ணி பார்ப்போம். எஸ் ஆன் ஆயிடுச்சு. பேர் பண்ணி பார்க்கலாம். சுற்றிக்கிட்டே இருக்குது இன்னும் கண்டுபிடிக்க கிடச்சிச்சு. இன்ஃபினிட்டி Glide 120 கனெக்டட். எஸ் கனெக்ட் ஆகிடுச்சு. எது லெஃப்ட் ரைட்டு? ஹெட்ஃபோன்ஸ் நிறைய பேர் லெஃப்ட் ரைட் பார்க்காம போடுவீங்க. லெஃப்ட் ரைட் வந்து ரொம்ப அவசியம், அப்போ சவுண்ட் வந்து நல்லா பிரியும். ஆனால் இதில் லெஃப்ட் ரைட்டு என்னாடி கண்டுபிடிக்க முடியல. அது ஒரு ரைட் இது, ஸோ இது லெஃப்ட். ஸோ இது நெக் பேண்ட் நல்லா யூஸ் பண்ணால் உள்ளெல்லாம் கூட க்ளீனாக இருக்குது. ஸோ யூஸ் பண்ண மாதிரி எனக்கு தெரியல, ஆனால் யூஸ் பண்ண மாதிரி இருக்குது. ஒரு பாட்டு போட்டு பார்ப்போம் எப்படி கேட்குதுன்னு. எனக்கு இந்த பட்டு சரியாக உட்காரில், வேறு பட் மாற்றணும். இட்ஸ் ஓகே. அப்படியே நழுவி வெளியே வராப்பில் அமேசான் மியூசிக் போயிடுவோம். ப்ரைமாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு அமேசான் மியூசிக்னால் ஃப்ரீ, நல்லா குவாலிட்டியாக பாட்டு கேட்கலாம். ரெண்டும் நல்லா வேலை செய்யுது, நல்லா குவாலிட்டியாக வருது. வர்த் ஃபுல் சவுண்ட் வச்சுருக்கேன், சூப்பராக இருக்குங்க. நான் ஏதாச்சும் ராயல்ட்டி ஃப்ரீ மியூசிக் எடுத்து உங்களுக்கு போட்டு அமைக்கிறேன், ஏன்னா அது காப்பிரைட் வரும். கேட்குதான்னு தெரியலையே. சூப்பரு. அப்புறம் அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது வந்து மெயினாக வந்து மைக் குவாலிட்டி. எங்கள் அக்கா கால் பண்ணுறேன், அவங்க ஃபோனில் ஆடியோ ரெக்கார்ட் இருக்குது. ஸோ அதில் வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ணி கேட்கலாம் எப்படி என் வாய்ஸ் இருக்குன்னு. கேட்குதா? நீங்கள் பேச எனக்கு கேட்கும், நீங்கள் பேச மாட்டீங்க. இதெல்லாம் எங்கள் அக்கா ஆடியோ ரெக்கார்டில் வரும்னு தெரிஞ்சு பேசுறியா? இதெல்லாம் போடுவோம் யூடியூப்பில். நான் பேச கிளியரா இருக்கா? ரொம்ப கிளியரா இருக்கா? சூப்பருங்க. நல்லா இருக்கானா? உன் வாய்ஸ் எனக்கு கம்மியா கேக்குது, நீ கொஞ்சம் நார்மலா பேசு. மைக் எப்பயும் மைக்கிற மாதிரி, எப்பயும் பேசுற மாதிரி பேசு. ஆக்சுவலா நல்ல போன ட்ரிப் மாதிரி இந்த ட்ரிப் வீடியோ கட் ஆயிடுச்சு, ஏன்னு தெரியாது. ஸோ இதில் மேக்னெட்டிக் டிப்ஸ் இருக்குது. இது நீங்கள் அப்படி போட்டால் டபக்குன்னு ஒட்டிக்கும், அது ஒட்டினா டபக்குன்னு தொங்கிட்டு வரும். எல்லாருமே தாலி சட்டை மாதிரி பெண்களும் ஆண்களும் இணைந்தே போட்டு கொண்டு வருகிறார்கள் இப்போ இருக்கிற நெக் பேண்ட் ஹெட்ஃபோன்ஸை. சரி, இந்த வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போய்கிட்டு இருக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம வாங்கின ரெண்டு ப்ராடக்ட்டுமே வந்து நல்லாயிருக்கு. JBL மைக்ரோஃபோனாக இருக்கட்டும், இந்த இதுவுமே ஆக்சுவலி ரெண்டுமே JBLங்க. ஹாமனும் JBL கம்பெனி தான் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். So this is a work आयरके, हम product ரொம்ப cheapana rate लावांगनो, इधर products try 7 days return in case you problem आंधा को return बनेला, आना fresh beer fresh use நீங்க தைரியமா வாங்கி பாருங்க Amazonல நான் வாங்குறேன் நான் வேற எந்த maximum வேற எந்த இது வாங்க மாட்டேன் நான் Amazon தான் வாங்குவேன் சோ நான் வாங்குன வரைக்கும் ரொம்ப 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 நல்லா இருக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நினைக்கிறேன் ரொம்ப யூஸ்ஃபுல்லா நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சினா லைக் ஷேர் கமெண்ட் Subscribe அந்த bell button அடிக்க மறந்துடாதீங்க தமிழால் இணைவோம் தமிழுக்காக இணைவோம் நன்றி வணக்கம்